சங்கீதம் 105 37 45 வரை. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தி ஆக்கினார். கண்மலையை திறந்தார். தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை கழிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8:16-24 அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாயிருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோட கூட அனுப்பியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாய் இருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான். எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பல முறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோட கூட அனுப்பியிருக்கிறோம். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாயிருக்கிறான் என்றும் எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமாயிருக்கிறார்கள் என்றும் அறிய கடவன். ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள். 2 கொரிந்தியர் 9:1-5 பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கெதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. அப்படியிருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்கெதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாயிருக்கும். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. ஏசாயா 10:20-34 அக்காலத்திலே இஸ்ரவேலின் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின் ஒருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். மீதியாயிருப்பவர்கள் யாக்கோவில் மீதியாயிருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் அவர்களில் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடே புரண்டு வரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள்ளெங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வரச் செய்வார். ஆகையால் சியோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே,
அசீரியனுக்கு பயப்படாதே, அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்கப் போகிறதுனால் என் கோபமும் தீர்ந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஓரேப் கண்மலை அண்டையிலே மீதியானியர் வெற்றுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அவன் ஆயாத்துக்கு வந்து மிக்ரோனை கடந்து மிக்மாசிலே தன் ரஸ்துக்களை வைத்திருக்கிறான். கணவாயை தாண்டி கேபாவிலே பாளையம் இறங்குகிறார்கள். ராமா அதிர்கிறது. சவுலின் ஊராகிய கிபியா ஓடிப்போகிறது. காலிம் குமாரத்தியே உரத்த சத்தமாய் கூப்பிடு. ஏழை ஆனதோத்தே லாயிஷ் ஊர் மட்டும் எட்ட சத்தமிட்டு கூப்பிடு. மத்மேனா பலசை வாங்கி போகும். கேபீமின் குடிகள் தப்பி ஓட கூட்டம் கூடுகிறார்கள். இனி ஒரு நாள் நோபிலே தங்கி சியோன் குமாரத்தின் பர்வதத்துக்கும் எருசலேமின் மேட்டுக்கும் விரோதமாய் கை நீட்டி மிரட்டுவான். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார். ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டிமையானவைகள் தாழ்த்தப்படும். அவர் காட்டின் அடர்த்தியை கோடரியினாலே வெட்டி போடுவார். மகத்துவமானவராலே லீபனோன் விழும். ஏசாயா 11. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்து கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்து கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வளையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும். ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோஸிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டு கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து கூட்டுவார். எப்ராயிமின் பொறாமை நீங்கும். யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராயிம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான். யூதா எப்ராயிமை துன்பப்படுத்துவான். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தியருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி ஏழு ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். ஏசாயா 12. அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று,
நீர் என்னை தேய்ச்சுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஏசாயா 13. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்கிறார். திரளான ஜனங்களின் சத்தத்து கொத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும், கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை லக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும். அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதின் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். அகப்பட்டவன் எவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவன் எவனும் பட்டயத்தால் விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும், அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும், அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கற்ப கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை, அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை, தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை, அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை, அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும், கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும், காட்டாடு அங்கே துள்ளும், அவர்கள் பாழான மாளிகைகளில் ஓரிகள் ஊளையிடும், வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரமனைகளில் ஏகமாய் கூடும். அதின் காலம் சீக்கிரம் வரும், அதின் நாட்கள் நீடித்திராது என்கிறார்.